இந்த படத்துடைய டைரக்டர் சுராஜ் அவர்களுக்கும் மற்ற நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை திட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதாவது எனக்கு என்ன சொல்லணும் தெரியல, இருந்தாலும் என் மனசில் பட்டம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி துன்பத்தை வேறு யாருமே அனுபவிக்க முடியாது. இது இவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வையப்புயல்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எனக்கு இடையில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளி புயலே எனக்கு அடிச்சிச்சு. எனக்கு இதை நான் ஒரு பத்திரிகையில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போய், எனக்கு ஐயா மனசே சரியில்லை, நிம்மதி இல்லை, தூக்கமே வரல, எனக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டாக்டரை போய் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்லைங்க, எனக்கு இப்போ தாங்க ரெஸ்ட்டு, உண்மையிலே எனக்கு மனசு இல்லைங்க, தூக்கமே வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லைங்க, என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும், எனக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதான் சார், நீங்கள் நீ சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இல்லை சார், என்னால் முடியாது, கண்டிப்பாக எனக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்போ ஒன்று செய்யுங்க, பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடக்குது, அவங்க ஒரு பப்புன்னு பிரமாதமாக காமெடி பண்ணுறான், அங்கே போகிறதுக்காண்டி நானும் என் மனைவி டிக்கெட் வச்சுருக்கோம், என் மனைவியுடைய டிக்கெட்டை உங்கள்கிட்ட தர்றேன், நீங்கள் நானும் போய் அந்த சர்க்கஸை பார்ப்போம். அதில் அந்த பப்புன்னு பண்ணுற காமெடியை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கிடும், அதுக்கப்புறம் ஈஸியாகிடுங்க, திங்கக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த பப்புனே நான் தாயா அப்படின்னு சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான் நான் வாழ்ந்தேன். நான் எனக்கு மட்டும் இல்லை, இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 வருஷமாக நான் நடிக்காமல் இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும், ஏன் இன்றைக்கி இவ்வளோ பேரும் இந்த இடத்துல ஒன்றா உட்காந்துருக்கோம்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான், பெரிய விஷயம். கொரோனான்னு ஒரு கொடுமையான நோய் வந்து தம்பி அண்ணன் பார்க்க முடியல, தாயை மகன் பார்க்க முடியல, மனைவியை புருஷன் பார்க்க முடியல, புள்ளி அம்மை அப்பா அம்மா பார்க்க முடியல. அதாவது வெளிநாடுகளில் போய் இருந்தால் தான் நம்ம ஒரு தகப்பன் தாய் இறந்துட்டால் கூட அவங்க வர்றதுக்கு விசா கிடைக்காது, வந்து பார்க்குறதுக்கு லேட்டாகும். அடுத்த தெருவில் அடுத்த தன்னுடைய வீட்டில் ஒரு கணவனே இறந்தால் கூட மனைவி மாடியில் இருந்துக்கிட்டு, ஐயா சீக்கிரம் தூக்கிட்டு போங்க, என் பிள்ளைகளுக்கு வந்துட போகுது அப்படின்னு பயந்து நடுங்கிய காலத்தை அதுலேயும் நம்ம எல்லாருமே சேர் பண்ணோம். அதாவது என்னுடைய பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை ஆகிப்போச்சு, அந்த கொரோனாங்கிற பிரச்சனை வந்து உலகளாவியாக எல்லாரையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி எல்லாரையும் மிரள வச்சு மொத்தத்துக்கு இந்த நாட்டு மக்கள் உலக மக்களுக்கு தூக்கம் இல்லாமல் ஆக்கிட்டு போச்சு அந்த கொரோனா. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய காமெடி மக்களுக்கு பெரிய மருந்தாக இருந்தது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய மருந்து. அந்த நேரத்தில் வந்து நான் வந்து இந்த நேரத்தில் நம்மளுடைய காமெடி மக்கள்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் என் மனசை தேர்த்திக்கிட்டேன். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தப்பிச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கி எனக்கு வாழ்வு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி இன்றைக்கி உங்கள் முன்னாலெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டினேன். என்னுடைய அண்ணன் சுபாஸ்கர் லைக்கா தயாரிப்பாளர் அண்ணன் சுபாஸ்கர் வந்து எனக்கு லைவ் கொடுத்தது மட்டும் இல்லை, மக்களே சந்தோஷப்படுற அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய சுபாஸ்கரன் ஆகிவிட்டார் அவர். இன்றைக்கி அவருக்கு இந்த இடத்துல கோடான கோடி வணக்கத்தை நான் தெரிவிக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து என்னுடைய பயணம் கண்டிப்பாக ஒரு நகைச்சுவை பயணமாக இருக்கும், மக்களை இன்னும் நல்லா சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி தான் இந்த உசுருண்டை விட்டு இந்த பூமியை விட்டு போகுங்கிறது எனக்கு என்னுடைய லட்சியம். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாம் மறந்துட்டு, ஏன்னா ரொம்ப 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 இப்போ எல்லாருமே பாதிச்சிட்டோம். இன்னைக்கு நான் மட்டும்தான் பாதிச்சேன்னாச்சேன், திரையுலகம் தான், நான் மட்டும் இல்லை திரையுலகம் பாதிச்சு இந்த உலகமே பாதிச்சு போச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு திருப்பி போய் ஒரு வாழ்வு வந்தது, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், மக்களுக்கு நன்றி சொல்லுவோம், என்னை வாழ வைத்து எனக்கு எனக்கு வாழ் கொடுத்து வரப்பிரசாதம் மாதிரி தந்த என்னுடைய மக்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதாவது
தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவரை என்னைக்கு பார்த்தனோ அன்னிலிருந்து எனக்கு எல்லாமே அதாவது பிரைட்டாக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்து வந்ததுக்கு முன்னால் யதார்த்தமாக எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைச்சு, இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவர் வேண்டிக்கிறேன். உங்களுடைய உதவியெல்லாம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நன்றி, வணக்கம். யார் நானா? ஆத்தடி அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். அந்த சாவகாசமே நம்மளுக்கு வேணாம் ஐயா. அது ஏன்னே பழச போகிறோம் அது, அதாவது அதெல்லாம் போய் எடுத்தோம்னா அது வேணாம். விடுங்க, வேறு யாராவது பேச போனேன். புதுசாக நல்லா புதுசாக புதுசாக இருந்தாலும் நல்லா பேசுவோம். அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே இந்த படம் பண்ணுறேன் நான். லைக் அவருக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எதுவும் பண்ணுற ஐடியாவே கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி படம் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் 2011 நீங்கள் 2011 லேசாக அரசியல் வந்து டச் பண்ணீங்க. நீங்கள் இப்போ அரசியல் அப்போ குதிச்சிருந்தா இப்போ ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கலாம், அதை வந்து ஏன் விட்டீங்க? உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா இல்லை பிற்காலத்தில் வருவீங்களா? இல்லை, அரசியல் மூலம் திரையில் இப்போ மக்களுக்கு பிடிச்சது இப்போ வந்து தேவை. நீங்கள் நடிங்க வடிவில் அப்படின்றாங்க, அதனால் அது வேண்டாம். நம்ம காலத்தில் வாய்ப்பு இருக்கா? எதிர்காலம் என்றைக்கு வருதுன்னு பார்ப்போம். எதிர்காலத்தில் அந்த தேதியை பார்த்த என்ன பேசுனீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது விஷயமா ஏதாவது என்ன என்ன பேசுறீங்க? ஏதாவது அவரை பார்த்தோன்னு சொன்னார், சீக்கிரம் படம் நடிங்க வடிவில், கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் நான் வாழ்க அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு நல்லா விசாரிச்சார். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கலாம் கேட்டு விசாரிச்சு அனுப்புறாரு. யாருங்க கையை கையை தூக்குங்க அம்மா, அங்கே இருக்காரு 5 மணிக்கு கேட்டு. ஆ சொல்லுங்கண்ணாரிப்பாளர் சங்கமா அல்லது முதல்வரை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அழைப்புங்களா? அதாவது முதல்வரை பார்த்ததுல இருந்து எனக்கு நல்லா, நான் சொன்னேன் பார்த்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கமும் இறங்கி இந்த பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு ரெட்டு கார்டே போடலங்க, யாரும் ரெட்டுன்னு சொன்னது பொய், இங்கே ரெட்டே இல்லை, வாய்மொழியில் தான் அவங்கள நடிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க, அதனால் ரெட்டு கிடையாது. இங்கே வாங்க பிரச்சனை ஈஸியாக முடிச்சுனா பேசி பண்ணுறேன். அதுக்குள்ள நான் சுபாஷ்கரன் சார் நேரில் போய் பார்த்தேன், பிரச்சனை முடிச்சிட்டேன். ஒன்மோர் பண்ணுங்க. நாலு வருஷத்தில் 2 வருஷம் கொரோனா. ஏன் ஏன் என்னாச்சு கையால் விளங்காமையா போச்சு? ஏங்க நல்லா இருக்கேங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அதை விட பிரமாதமாக இருக்குங்க. அண்ணா நீங்கள் என்ன மாதிரி கேட்டீங்களா? அந்த கடை அந்த கடையை முடுங்கண்ணே. ஆஹா, அந்த கடையை முடுங்கண்ணே. ஆ அடுத்து ஆஹா அதை விட்டுருங்க, அந்த அந்த அண்ணன் விட்டுருங்கண்ணே. அண்ணா அந்த கடை அந்த கடையை முடுங்கண்ணே. எதுண்ணே சேகரன் படத்தில் நீங்கள் நடிக்கிறதாக ஒரு? இல்லை, அப்படி வந்து யாரும் இன்னும் பேசலை. வேற யாரும் கேளுங்க. நானே சார் வடிவேல் சார், நீங்கள் நடிக்க வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யார் அது? ஆ சொல்லுங்க. கவிதா அம்மாவா? நீங்கள் நடிக்க வரது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யாரும் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணாங்களா? இது ஒரு க்வெஸ்சன். நிறைய ஃபோன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. நிறைய வருது, நிறைய போன் வருது. நீங்க 4 படங்கள் நடிக்கிறதா சொன்னீங்க சில தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது. நிறைய நிறைய போன் வருது. எல்லாமே கதை நாயகன், எல்லாம் நல்ல நல்ல கதையா வந்திருக்கு. லாரன்ஸ் போன் பண்ணாரு, அர்ஜுன் சார் பேசினாரு, எல்லாமே சிவகார்த்திகன் பேசியிருக்காரு. எல்லாம் எல்லா படங்களையும் பூரா அந்த லைக் அவ்வளோ சில படங்கள் பண்ணுறேன். 2 படம் முதல்ல கதையின் காமெடி நாயகனாக நினச்சிட்டு அப்புறம் பூரா கதாநாயகன் வேற காமெடியன் நான் அப்படின்னு. மற்ற நடிகர்கள் கூட அதான் அதை அதுதான் இவர் படம் நம்ம பி வாசல்ல ரசல்ல நம்ம இவர் லாரன்ஸ். எனக்கு பிடிச்ச நகைச்சி நடிகர் சந்திரபாபு, தங்கவேலு, நாகேஷு, தேங்காய் சீனிவாசன், அப்புறம் சுள்ளிராஜன், அப்புறம்
எல்லாம் எல்லாரும் ஆஹா ஒரு பாட்டு ஏர்ல இருக்குன்னு வந்திருக்கீங்க. சரி அடுத்து நெக்ஸ்ட். அண்ணா அப்போ பேசிக்கப்போ நம்ம பதிலையும் சொல்ல முடியாது, கீழே உட்காந்து மீட்டிங்கே தான் பார்ப்போம் என்னென்ன பதில் பேச முடியாது. அப்போ நான்லாம் மிந்தியெல்லாம் என்ன செய்வேன்னா, எங்கள் ஊரில் யாராவது மேடையில் ஒருத்தர் பேசியிருக்கும் போது இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும் போது கீழே நான் கால் மேலே கால் போட்டு படுத்திருப்பேன். ஏ படுத்து அவர் டே நான் ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டேன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டே அப்படிப்பாரு. நான் சொன்னேன் கீழே படுத்தாயா காலத்துக்கு மேலே போட்டிருக்கேன், நான் மேலே என்ன காலத்துக்கு மேடையிலையாக போட்டிருக்கேன் அப்படிமே. இப்போ அந்த காலத்தில் எதிர்த்து எது மொழி பேச முடியாது, எது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீம்ஸில் எல்லா கவுண்டரும் வருது. ஒருத்தருக்கு பதில் சொல்கிறாண்டா உடனே செல்ஃபோன் மூலிமா எல்லாமே வந்துடுது. ஒருத்தர் தப்பாக பேசினாலும் ரைட்டாக பேசினாலும் எங்கே தவறு நடந்தாலும் ஜங்கிலி ஏற்றாலும் ரேப் பண்ணாலும் உடனைக்கு ஒன்றே இன்றைக்கி வந்து பூரா செல்ஃபோனில் வந்துடுது. இப்போ யாரும் தப்ப முடியாது, இப்படி ஒரு காலம் வந்துருச்சு இன்றைக்கி. அதானே நீங்கள் என்ன கேட்டீங்க இப்போ சொல்லுங்கள். கிரியேட்டது எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அது பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு அதாவது உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு. செல்ஃபோனுங்கிறது ஒரு உள்ளங்கை மாதிரி, அது உலகமே உள்ளங்கைக்கு வந்துருச்சு. லேசாக இதில் விரித்து பார்த்தோம்னா எங்கெங்கே என்ன நடக்குது ஊரா கண்டுபிடிச்சிடலாம். ஆ அய்யோ உங்களை கேட்குறாரு இல்லை இப்போ கொரோனா பிரச்சனைனால யாருமே இது பண்ணல. கொரோனா தாக்குமா முடிஞ்ச உடனே சரியாயிடும் இல்லை சார், ஒரு பெரிய படங்கள் வந்து சரியாயிடும். வெப் சீரிஸ்ல நடிக்கிறதா ஒரு செய்தி வந்தது உண்மையா இல்லை? அது நிறையா அதான் பேசத்தான் கேட்டாங்க எல்லாம், அதை மாதிரி எதுவும் கமிட் பண்ணல நான். நடிப்புக்கு அப்பாற்பட்டு பொதுவா அந்தந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சில எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்கள்லாம் கரெக்டான சிச்சுவேஷனை பாடுவீங்க. இப்போ கம்பேக் கொடுத்துருக்கீங்களா, என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. படத்துலையா இல்லை? இப்போ உங்களுக்கு எப்போதுமே படத்துலேயும் நிறைய பாட்டு பாடுவீங்க, இப்போ என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க இந்த கம்பேக்குக்கு? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என் தாயை பார்த்து பாடுறேன். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க மீடியாவில் நிறைய விஷயங்கள், மக்களுக்கு நிறைய திட்டங்கள் அவங்க ஒன்றா நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க, மக்கள் மத்தியில் பெரிய சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் தான், மக்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். முதல்ல அதை தான் நான் பேசிக்கணும். விவேக் தானே, ஆ எங்கே தாங்க, அதாவது முதல்ல அவ அப்போ முதல்ல என்னுடைய நண்பன் விவேக்கு தான் நான் முதல்ல எழுந்திரிச்சு முதல்ல நான் அஞ்சலி சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். ஒரு அருமையான நண்பன் அவன், அவன் இறந்தது வந்து இந்த திரையுலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு அது. அவனுடைய இறப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல என்னுடைய சக நடிகாக அந்த நண்பன் போனது எனக்கு பெரிய, அதான் மிகப்பெரிய வேதனை. எவ்வளோ வேதனை இல்லை, நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்த வேதனையெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துக்கிட்ட பிள்ளை இழந்து கணவன் இழந்து குடும்பத்தில் எத்தனையோ பேர் இழந்து மக்கள் தவிக்கிற நேரத்தில் இப்படி விவேக்கும் அந்த குடும்பத்தை விட்டு போனது வந்து ரொம்ப வேதனையான விஷயந்தான். அவன் ஆன்மா சாந்தி அடையணும்,
அன்றைக்கி அந்த இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அவன் ஆன்மா சாந்தி அடையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நிறைய இருக்கு. வந்துட்டாயா வந்துட்டேன் நானே சொல்லவா? வந்துட்டாயா வந்துட்டாயா? உங்க பாட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு படத்துல, நீங்க பாடுற பாட்டுகளுக்கு. இந்த படத்துல பாடுறீங்களா? கண்டிப்பா ஒரு பாட்டு பாடுறேன். இந்த படத்துல ஒரே ரெண்டு பாடல் இருக்கு, அதுல ஒரு பாட்டு நான் பாடுறேன்.